வணக்கம் தம்பிளாஸ். கிஃப்டே இல்லாத கிஃப்ட் பாக்ஸை ரெடி பண்ணி கொடுக்கறதுல இருந்து மாஸ்க் மாலை அப்படிங்கிற அளவுக்கு ட்ரெண்டாக கிஃப்ட் கொடுக்குறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் வாசலில் சியர்ஸ் கேர்ள்ஸ், உள்ளக்க கச்சேரி கேர்ள்ஸ், வர்றவங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரிலாம் அப்டேட் ஆகிட்டாங்க. அது போக சாப்பாட்டில் வாத்து முட்டையில் ஆரம்பித்து வான்கோழி பிரியாணி அப்படிங்கிற அளவுக்கு வெரைட்டி வெரைட்டியாக போடுறாங்க இப்போ இருக்கிற காலகட்ட கல்யாணத்தில். இப்படி கல்யாணத்தில் வெளியே நடக்கிற விஷயங்களில் இவ்வளோ மாற்றம் கொண்டு வந்தாங்க இவங்க. வேற என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது காலங்காலமாக கல்யாணத்தில் ஃபாலோ பண்ணுற கலாச்சாரம், கல்ச்சர், பண்பாடு, பிளா 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 பிளா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்களில் என்ன மாதிரி அப்டேட்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ஜுல் தகம் அப்படிங்கிற ஒருத்தர் 4 வருஷமாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு மாறி மாறி ரூட் விட்டு நூல் விட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறாரு. பாட்டில் அப்படிங்கிற ஒரு பொண்ணு 4 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் கல்யாணம் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடுறாரு. அந்த கல்யாணத்தில் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினச்சார், அதை எப்படிலாம் செஞ்சு முடித்தாருன்னா, அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த கல்யாணத்தை பற்றி பெரியார் என்ன சொன்னார்னா, ஆண் ஆதிக்கத்துக்கு கொடுக்கப்படுற பரிசுகள் தான் இந்த பெண்ணடிமைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அந்த கருத்து என்னென்னா, ஆடு மாடுகளுக்கு கட்டப்படுற கயிறு மாதிரி தான் நம்ம நாட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கும் பெண்கள் கழுத்தில் தாலிங்கிற கயிறை கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கருத்துக்கு மாற்று வழியாக தான் ஷார்ஜுல் தகம் ஒன்று யோசிச்சிருக்காரு. அவர் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி முடித்தோடனே அவரோட பையிலேருந்து இன்னொரு தாலியை எடுக்கிறாரு. எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை பொண்ணு கையில் கொடுத்து அவர் கழுத்தில் கெட்ட சொல்கிறாரு. அங்கே வந்திருந்த ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமே ஷார்ஜுல் தகனோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அங்கே இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி பொண்ணு மாப்பிள்ளைக்கு தாலி கட்டுறது அவங்களோட கல்ச்சரில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா, என்னோடய கல்யாணத்தில் ஆண் ஆதிக்கமும் இருக்கக்கூடாது, பெண்ணடிமையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், இதை நான் செஞ்சே முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப தீவிரமாக இருக்கார். ஒரு வழியாக அங்கிருந்த மக்கள் எல்லாத்தையும் சமாளித்து அந்த பொண்ணை இவரோட கழுத்தில் தாலியும் கெட்ட வச்சுட்டார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாலி என்னோடய கழுத்தில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்க போகிறதில்ல, என்னோடய லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த தாலி என்னோடய கழுத்தில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் உள்ள வைக்கிறாரு. அவர் அந்த தாலி கட்டினதோடு நிப்பாட்டிக்கிடுவாரா, இல்லை கல்யாணத்தோட அடுத்த கட்டமான ப்ரெக்னென்சி, அவங்களோட ப்ரெக்னென்சிலாம் அது அவங்களோட ப்ரைவசி. ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கல்யாண கப்பல்ஸோட பேர் தான் தானுஜா பாட்டில் அண்ட் ஷார்ஜுல் தகம். இவங்களோட ரெண்டு பேர் கல்யாணத்தில் தான் மாறி மாறி ரெண்டு பேரும் தாலி கட்டி கரண்ட் ட்ரெண்டில் கலக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்காக நம்ம கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க. அவங்கள கண்களாங்காமல் கடைசி வரைக்கும் காப்பாற்றினாலே போதும், அவங்க ரொம்பவே நம்ம மேலே இம்ப்ரெசிவாக இருப்பாங்க.